Good morning, children. Based on the status given by the RBI, இந்திய ரிசர்வ் வங்கியால் வழங்கப்பட்ட தகுதி அடிப்படையில் வங்கிகளை வகைப்படுத்துதல். ஃபர்ஸ்ட் என்ன அப்படின்னா, ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அண்ட் நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ், அட்டவணை இடப்பட்ட வங்கிகள் மற்றும் அட்டவணை இடப்படாத வங்கிகள். அது வந்து என்ன பார்ப்போம், ஆல் பேங்க்ஸ் இஸ் சாட்டிஸ்ஃபை த நார்ம்ஸ் அண்ட் இன்க்ளூடட் இன் த செகண்ட் ஷெட்யூல் டு த ஆர்பிஐ ஆக்ட் 1934 ஆர் கால்டு ஷெட்யூல்டு பேங்க்ஸ். அட்டவணையிடப்பட்ட வங்கிகள் அப்படின்னா, இந்திய ரிசர்வ் வங்கியின் சட்டம் 1934 அட்டவணை 2 சேர்க்கப்பட்ட விதிமுறைகளை முழுமையாக பூர்த்தி செய்த அனைத்து வங்கிகளும் அட்டவணையிடப்பட்ட வங்கிகள் அப்படின்னு சொல்கிறோம். அடுத்து என்னன்னா, such banks are given financial accommodations and remittance facilities at concessional rates by the RBI. இந்த மாதிரி அட்டவணையிடப்பட்ட வங்கிகள் அப்படின்னு பார்த்தோன்னா, இந்திய ரிசர்வ் வங்கி விதிகளின்படி இத்தகைய வங்கிகள் சலுகையில் கடன் வசதி மற்றும் குறைந்த செலவில் பணம் அனுப்புதல் போன்ற வசதிகளை பெறுகின்றன. ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படின்னா அதுக்கு சில கன்செஷன்ஸ்லாம் இருக்குது. அதே தெர் இஸ் நோ நான் ஷெட்யூல்டு கமர்ஷியல் பேங்க்ஸ், ப்ரைவேட் செக்டர், பப்ளிக் செக்டர் அண்ட் ஃபாரின் பேங்க்ஸ். என் இந்தியா, இந்தியாவில் வந்து என்ன இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அட்டவணைப்படுத்தப்படாத வணிக வங்கி இல்லை. எல்லா வங்கிகளுமே என்னவாக தான் இருக்குது அப்படின்னா, பட்டியலிடப்பட்ட ஷெட்யூல்டு பேங்க்ஸாக தான் இருக்குது. தெர் ஆர் 5 அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் 3 லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் விச் ஃபங்க்ஷன் ஆஸ் நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் இன் இந்தியா. 5 நகர கூட்டுறவு வங்கிகள் மற்றும் 3 உள்ளூர் பகுதி வங்கிகள் ஆகியவை அட்டவணையிடப்படாத வங்கிகளாக செயல்படுகின்றன. வணிக வங்கிகள், கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப எல்லா கமர்ஷியல் பேங்க்ஸுமே வந்து ஷெட்யூல்டு பேங்க்ஸாக இருக்குது. நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப 5 அர்பன் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் அண்ட் 3 லோக்கல் எல்ஏபி லோக்கல் ஏரியா பேங்க்ஸ் விச் ஃபங்க்ஷன்ஸ் அஸ் நான் ஷெட்யூல்டு பேங்க்ஸ். ஓகே, தென் ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் பேங்க்ஸ் ஹவ் நாட் பீன் லைசன்சஸ் அண்டர் செக்ஷன் 22 ஆஃப் த பேங்கிங் ரெகுலேஷன் ஆக்ட் 1949. 1949 வங்கி கட்டுப்பாட்டு சட்டம் 22 பிரிவின் கீழ் சிறிய நிதி வங்கிகள் மற்றும் செலுத்தல் வங்கிகள் உரிமம் தரப்படவில்லை. அடுத்தது, பேஸ்ட் ஆன் த ஓனர்ஷிப் பேட்டர்ன், உரிமையாளர் முறை அடிப்படையில் வங்கிகளை வகைப்படுத்துதல். எனி பேங்க் இன் விச் நாட் லெஸ் தென் 51% ஆஃப் ஷேர்ஸ் ஆர் ஓன்டு பை த கவர்மெண்ட் ஆர் கால்ட் கவர்மெண்ட் பேங்க்ஸ் ஆர் பப்ளிக் செக்டர் கமர்ஷியல் பேங்க்ஸ். நம்ம வந்து ஆல்ரெடி பார்த்துருக்கோம், கவர்மெண்ட் பேங்க்ஸ்னா என்னென்னா, எந்த ஒரு வங்கியின் பங்குகளில் 51% குறைவில்லாத பங்குகளை அரசு பெற்றிருந்தால், அது வந்து சென்ட்ரல் பேங்காக இருக்கலாம், இல்லை ஸ்டேட் பேங்காக இருக்கலாம், இல்லை ரெண்டுமே சேர்ந்து கூட இருக்கலாம். அந்த மாதிரி எந்த பேங்க் வங்கியோட பங்குகளில் 51% வந்து நாட் லெஸ் தென் 51% அந்த குறைவில்லாமல், 51% குறைவில்லாமல் பெய்ட் அப் ஷேர் கேபிட்டல் இருந்துச்சு அப்படின்னா, அந்த வங்கிகள் வந்து அரசு வங்கிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து மொத்தம் டோட்டலாக 21 வங்கிகள் வந்து இருக்குது. ஆல் நேஷனலைஸ்டு பேங்க்ஸ், 19 பேங்க்ஸ் இன் 2017, எஸ்பிஐ அண்ட் ஐடிபிஐ லிமிட்டட் ஆர் பப்ளிக் செக்டர் கமர்ஷியல் பேங்க்ஸ். இதில் வந்து 2019 வங்கிகள் வந்து 2017 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், பாரத ஸ்டேட் வங்கி மற்றும் இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி ஆகியன பொதுத்துறை வணிக வங்கிகளாக இருக்குது. இது எல்லாமே பார்த்தோன்னா, ஆல் ஆஃப் தேம் ஆர் ஜாயின்ட் ஸ்டாக் கம்பெனி டைப் பேங்க்ஸ். இது எல்லாமே அனைத்தும் கூட்டு பங்கு நிறும வகை வங்கிகள் அப்படின்னு சொல்கிறோம். தெர் ஆர் கார்பரேஷன் டைப் பேங்க்ஸ், இதில் வந்து பொது கூட்டுறவு வகை வங்கிகளும் இருக்குது. ஈச் கார்பரேஷன் டைப் பேங்க் இஸ் எஸ்டாப்ளிஷ்டு பை அ செப்பரேட் ஆக்ட் ஆஃப் பார்லிமெண்ட் அண்ட் இஸ் ஃபுல்லி ஓன்டு பை கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா. இதில் பொது கூட்டுறவு வங்கி அப்படிங்கிறது பார்த்தோன்னா, பாராளுமன்றத்தின் தனி சட்டத்தால் உருவாக்கப்பட்டு இந்திய அரசுக்கு முழு சொந்தமானதாக இருக்குது அந்த பொது கூட்டுறவு வங்கிகள் அப்படின்னு சொல்கிறது, கார்பரேஷன் டைப் ஆஃப் பேங்க்ஸ். இதில் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா, ஐஎஃப்சிஐ, சிட்பி, எக்ஸிம் பேங்க், இதெல்லாம் வந்து இதுக்கு எக்ஸாம்பிளாக சொல்லலாம். ஆல் பேங்கிங் கம்பெனிஸ் ஓன்டு பை ப்ரைவேட் பீப்புள் ஆர் கால் ப்ரைவேட் செக்டார் கமர்ஷியல் பேங்க். ஆல் கோஆபரேட்டிவ் பேங்க்ஸ் ஆர் ஓன்டு பை இட்ஸ் மெம்பர்ஸ் ஃப்ரம் த பப்ளிக். இதில் வந்து தனி நபர்களுக்கு சொந்தமான அனைத்து வங்கி நிறுவனங்களும் தனியார் துறை வணிக வங்கிகள் என்று அழைக்கப்படுகின்றன. அனைத்து கூட்டுறவு வங்கிகளும் அதன் உறுப்பினர்களான பொதுமக்களுக்கு சொந்தமானவை. In 1969, there were 14 private banks which were concentrated in cities and towns. 1969 14 தனியார் வங்கிகள் வந்து பெரிய நகரங்களிலும் சிறிய நகரங்களிலும் குவிந்திருக்கின்றன. Their objectives was to earn more profit. அவங்களோட நோக்கம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, அதிக அளவில் லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான் அதனோட மோட்டிவ். In order to channelize the
funds which these commercial banks towards national priorities and to develop agricultural and rural sector nationalization of banks was undertaken. அப்போ அது மாதிரி பார்க்குறப்ப இந்த வங்கிகளின் நிதிகளை வலிமுறைப்படுத்தவும் தேசிய முன்னுரிமை தொழிலாளர் வேளாண்மை மற்றும் கிராம மேம்பாட்டிற்காகவும் அந்த வந்து அரசு தேசியமயமாக்கியிருக்கு. ஏன்னா நேஷனலைஸ்டு பேங்க்ஸ் அவங்க பிரைவேட் செக்டராக இருந்தால் அவங்க என்ன மெயினாக என்னென்னா லாபம் சம்பாதிக்கணும் அப்படிங்கிறது தான். அப்போ அவங்க வந்து இந்த மாதிரி முக்கியமான வேளாண் அக்ரிகல்ச்சருக்கு வந்து அதிக இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. அதனால் கவர்மெண்ட் என்ன பண்ணியிருக்காங்கன்னா இதெல்லாம் வந்து நேஷ்னலைஸ் பண்ணியிருக்காங்க, தேசிய உடைமையாக்கியிருக்காங்க. சிக்ஸ் மோர் பேங்க்ஸ் வேர் நேஷ்னலைஸ்டு இன் 1980. அது இல்லாமல் இன்னும் ஆறு வங்கிகள் வந்து 1980 தேசியமயமாக்கப்பட்டது. தென் நியூ பேங்க் ஆஃப் இந்தியா, ஒன் ஆஃப் த நேஷ்னலைஸ்டு பேங்க், மெர்ஜர் வித் பஞ்சாப் நேஷ்னல் பேங்க் இன் 1980. வங்கிகளின் 1980 வந்து ஆறு வங்கிகள் தேசியமயமாக்கப்பட்டன. நியூ பேங்க் ஆஃப் இந்தியா எனும் தேசிய வங்கி 1980 பஞ்சாப் நேஷ்னல் பேங்கோட இணைக்கப்பட்டது. இப்போ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா டுடே தெர் ஆர் ஒன்லி 19 நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ். இப்போ வந்து எவ்வளோ இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா 19 தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் மட்டுமே இருக்குது. எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா நேஷ்னலைஸ்டு பேங்க்ஸ் அப்படின்னு பார்க்கப்ப தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள் இந்தியன் பேங்க், இந்தியன் ஓவர்சீஸ் பேங்க், ஓரியன்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ். இந்தியன் வங்கி, இந்தியன் ஓவர்சீஸ் வங்கி, ஓரியன்டல் பேங்க் ஆஃப் காமர்ஸ் இதெல்லாம் வந்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகள், நேஷனலைஸ்டு பேங்க். பப்ளிக் செக்டார் பேங்க்ஸ் பொதுத்துறை வங்கிகள் அப்படின்னு பார்க்குறப்ப ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, ஐடிபிஐ பேங்க் லிமிடெட் அண்ட் ஆல் நேஷனலைஸ்டு பேங்க், பாரத ஸ்டேட் வங்கி, இந்திய தொழில் மேம்பாட்டு வங்கி மற்றும் அனைத்து தேசியமயமாக்கப்பட்ட வங்கிகளும் பொதுத்துறை வங்கிகள் அப்படின்னு சொல்கிறோம். தென் பிரைவேட் செக்டார் பேங்க்ஸ் லக்ஷ்மி விலாஸ் பேங்க், கரூர் வைஸ்யா பேங்க், கோடக் மகேந்திரா பேங்க். இது வந்து லக்ஷ்மி விலாஸ், கரூர் வைஸ்யா வங்கி, கோடக் மகேந்திரா வங்கி இதெல்லாம் வந்து தனியார் துறை வங்கிகள் அப்படின்னு சொல்கிறோம். இதில் வந்து பாரதிய மகிழா பேங்க் வாஸ் எஸ்டாப்ளிஷ்ட் ஆன் 19 நவம்பர் 2013 டு சர்வ் எக்ஸ்க்ளூசிவ்லி விமன் மெம்பர் ஆஃப் த பப்ளிக், வாஸ் எமர்ஜ்டு வித் எஸ்பிஐ ஆன் 31 மார்ச் 2017. பாரதிய மகிழா வங்கி 2013 நவம்பர் 19 தனியாக மகளிருக்கென வங்கி சேவை செய்ய தொடங்கப்பட்டு 2017 மார்ச் 31 பாரத ஸ்டேட் வங்கியுடன் இணைக்கப்பட்டது. இது வந்து எஸ்பிஐயோட எப்போ இதை வந்து மெர்ஜ் பண்ணாங்க அப்படின்னா 31 மார்ச் 2017. இதை ஒவ்வொன்றுக்கும் வந்து தனித்தனியாக இதனோட பணிகள் எல்லாம் தனித்தனியாக நம்ம அடுத்த லெசனில் பார்ப்போம். பாருங்க இந்த லெசன் கமர்ஷியல் பேங்க்கோட ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப நெக்ஸ்ட் லெசன் அதுதான். ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் த பேங்கிங் மே பி யூனிட் பேங்கிங் ஆர் பிரான்ச் பேங்கிங். வந்து அதனோட ஆர்கனைசேஷன் அந்த அமைப்பின் அடிப்படையில் வந்து யூனிட் பேங்கிங் ஆர் பிரான்ச் பேங்கிங் அப்படி பிரிக்கிறோம். ஆன் த பேசிஸ் ஆஃப் லெண்டிங் ப்ராக்டிசஸ் இட் மே பி பியூர் பேங்கிங் ஆர் மிக்சடு பேங்கிங். ஆன் த பேசிஸ் ஆஃப் தேர் ப்ராடக்ட் இட் கேன் பி ரீட்டைல் பேங்கிங் ஆர் ஹோல்சேல் பேங்கிங். ஆன் த பேசிஸ் ஆஃப் ஆக்டிவிட்டீஸ் அண்டர்டேக்கன் இட் மே பி narrow banking or universal banking. From the ownership point of view, it can be chain banking or group banking. There are some peculiar types of banks such as investment banking, Islamic banking, etc. In modern times, virtual banking or internet banking and mobile banking are very popular. நிறைய banking system இருக்கு. இது வந்து நம்ம தனித்தனியா என்னங்கிறத படிப்போம். சில்ட்ரன், இந்த lesson complete ஆயிடுச்சு. அடுத்தது நெக்ஸ்ட் லெசன் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா வணிக வங்கிகளின் பணிகள், அதாவது ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் லெசன் 12 பார்த்தோன்னா சர்வீஸ் பிஸ்னஸில் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் லெசன் 12. இதில் ஃபஸ்ட்டு ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் கமர்ஷியல் பேங்க்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப வணிக வங்கிகளின் பணிகள், தே ரெண்டர் மெனி வேல்யூபிள் சர்வீசஸ், த இம்பார்ட்டன்ட் ஃபங்க்ஷன்ஸ் ஆஃப் த கமர்ஷியல் பேங்க்ஸ் கேன் பி எக்ஸ்பிளைன்ட் வித் ஹெல்ப் ஆஃப் ஃபாலோயிங் சார்ட். ஃபஸ்ட்டு ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ், முதன்மை பணிகள் அப்படின்னா என்ன என்னென்ன வந்து ஒரு வணிக வங்கியோட முதன்மை பணிகள் என்னென்ன அப்படின்னு பார்த்தோன்னா ப்ரைமரி ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு பார்க்குறப்ப ஃபஸ்ட்டு அக்செப்டிங் டெபாசிட்ஸ், வைப்புகளை ஏற்றல், தென் கிராண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் கடன்கள் மற்றும் முன்பணம் வழங்குதல், கிரியேஷன் ஆஃப் கிரெடிட் கடனை உருவாக்குதல்,
முக்கியம் இதுதான் பிரைமரி ஃபங்க்ஷன். அது செகண்டரி ஃபங்க்ஷன், அது நிறைய ஃபங்க்ஷன்ஸ் இருக்குது, நம்ம ஒவ்வொரு ஹெட்டிங்காக பார்ப்போம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து பிரைமரி ஃபங்க்ஷனில் ஃபஸ்ட்டு என்ன அப்படின்னா அக்செப்டிங் டெபாசிட்ஸ், வாய்ப்புகளை ஏற்றல். வாய்ப்புகளை ஏற்றல் அப்படின்னு பார்த்தோன்னா யார்கிட்ட இருந்து வாங்குறாங்க அப்படின்னா, அந்த பேசிக் டெபாசிட் அக்கௌண்ட்ஸ் ஆஃபர்ட் பை த கமர்ஷியல் பேங்க்ஸ் ஆர் லிஸ்டட் பிலோ. இன் தீஸ் டேஸ் பேங்க்ஸ் கம்பீட் வித் ஈச் அதர் டு அட்ராக்ட் கஸ்டமர்ஸ் பை ஆடிங் ஃபெசிலிட்டிஸ் டு தீஸ் டெபாசிட் அக்கௌண்ட்ஸ். ப்ராட்லி டெபாசிட் அக்கௌண்ட்ஸ் கேன் பி கிளாஸிஃபைட் இன் டு டிமாண்ட் டெபாசிட் அண்ட் டைம் டெபாசிட். வணிக வங்கிகள் வந்து வழங்கும் அடிப்படை வாய்ப்பு கணக்குகள் வந்து கொடுத்துருக்காங்க கீழ. அதை இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற அந்த போட்டி போட்டு கொண்டு இருக்கக்கூடிய இந்த சூழ்நிலை வந்து வாடிக்கையாளர்களை கவர்ந்து இருப்பதற்காக கூடுதல் வசதிகளை வாய்ப்பு கணக்குகளுக்கு வழங்குது ஒவ்வொரு பேங்க்கும். இப்போ பெரிய அளவிலான வாய்ப்பு கணக்குகளை வந்து என்னன்னு சொல்ற ரெண்டு வகையாக பிரிக்கலாம், கேட்பு வாய்ப்புகள் மற்றும் கால வாய்ப்புகள் அப்படின்னு வகைப்படுத்துகிறாங்க. அதாவது டிமாண்ட் டெபாசிட் அண்ட் டைம் டெபாசிட். இப்போ டிமாண்ட் டெபாசிட்னா என்ன அப்படின்னு பார்த்தோன்னா கேட்பு வாய்ப்பு அப்படின்னு சொல்கிறோம். தீஸ் டெபாசிட்ஸ் ஆர் ரீபேயபிள் ஆன் டிமாண்ட் ஆன் எனி டே. எப்போ அவங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ அவங்க எடுத்துக்கிற மாதிரி, கேட்கும் பொழுது கொடுக்கக்கூடியது, அதனால கேட்பு வாய்ப்புகள் டிமாண்ட். எப்போ அவங்களுக்கு தேவைப்படுதோ அப்போ எடுத்துக்கிறாங்க, எந்த நாளில் வேணாம். திஸ் கன்சிஸ்ட் ஆஃப் சேவிங்ஸ் டெபாசிட்ஸ் அண்ட் கரண்ட் டெபாசிட்ஸ். இந்த கேட்பு வாய்ப்புகள் டிமாண்ட் டெபாசிட் வந்து எப்படி பிரிச்சிருக்காங்க அப்படின்னா சேமிப்பு வாய்ப்புகள் மற்றும் நடப்பு வாய்ப்புகள் அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபஸ்ட்டு சேவிங்ஸ் டெபாசிட், சேமிப்பு கணக்குகள் அப்படின்னு பார்க்குறப்ப சேமிப்பு வாய்ப்புகள், ஜென்ரல் பப்ளிக் டெபாசிட் தேர் சேவிங்ஸ் இன்டு திஸ் அக்கௌண்ட். இந்த சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் பொதுமக்கள் வந்து அவங்கக்கிட்ட இருக்கக்கூடிய சேமிப்புகளை வாய்ப்புகளாக வச்சுக்கலாம். திஸ் அக்கௌண்ட் கேன் பி ஓப்பன் இன் ஒன் இண்டிவிஜுவல்ஸ் நேம் ஆர் மோர் தேன் ஒன் நேம். இந்த கணக்கு வந்து எப்படி துவங்கலாம் அப்படின்னா ஒரு தனிநபரின் பெயரிலோ அல்லது ஒன்றுக்கு மேற்பட்ட நபரின் பெயர்களில் இந்த கணக்கினை தொடங்கலாம். சரியா, ஜாயிண்ட் அக்கௌண்ட் கூட வச்சுக்கலாம். இப்போ ஃபேமிலி மெம்பர்ஸ் இருக்காங்கன்னா ஜாயிண்ட் அக்கௌண்ட்டாக கூட வச்சுக்கலாம், இல்லை தனித்தனியாகவும் வச்சுக்கலாம். செக்ஷன் 25 கம்பெனிஸ் ஆல்சோ கேன் ஓப்பன் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இதில் வந்து செக்ஷன் 20 பிரிவு 25 படி என்ன சொல்லாங்கன்னா நிறுவனங்களின் பெயர்களில் கூட கம்பெனி நேமில் கூட நம்ம வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும். பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ் ஆர் நாட் பெர்மிட்டட் டு ஓப்பன் சேவிங்ஸ் அக்கௌண்ட். இந்த பிஸ்னஸ் ஃபார்ம்ஸ், வணிக நிறுவனங்கள் வந்து சேமிப்பு கணக்குகளை தொடங்க அனுமதி இல்லை, அவங்க வந்து எதுனா நடப்பு கணக்கு தான் தொடங்கணும். இப்போ பிஸ்னஸ் ஃபார்ம்ஸுக்கு வந்து என்ன பர்மிஷன் கிடையாது அப்படின்னா சேவிங்ஸ் அக்கௌண்ட் தொடங்க முடியாது. த ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் அலவுட் ஆன் திஸ் டெபாசிட் இஸ் லோயர் தென் ஃபிக்ஸ்டு டெபாசிட். இதுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி, சேமிப்பு வாய்ப்புகளுக்கு கொடுக்கக்கூடிய வட்டி வந்து ஃபிக்ஸ்டு டெபாசிட்டுக்குள்ள நிலை வாய்ப்பு இருக்கிறதுல ஒரு 5 வருஷத்துக்கு 10 வருஷத்துக்கு அப்படி போட்டிருப்பாங்களே, அந்த கொடுக்கக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை விட இதில் கம்மியாக தான் இருக்கும். இன்ட்ரெஸ்ட் இஸ் பெய்டு ஆன் த பேசிஸ் ஆஃப் த அமௌண்ட் அண்ட் நம்பர் ஆஃப் டேஸ் த அமௌண்ட் ரிமைன்ஸ் கிரெடிட்டட் இன் த அக்கௌண்ட்டை. இதுக்கு எப்படி இன்ட்ரெஸ்ட் கொடுப்பாங்க அப்படின்னா வங்கியில் உள்ள தொகைகளையும் வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டுள்ள நாட்களின் எண்ணிக்கையும் கணக்கிட்டால் அதன் அடிப்படையில் தான் இதுக்கு வட்டி கொடுப்பாங்க. இந்த பேங்க் ப்ரொவைட்ஸ் ஃபெசிலிட்டிஸ் லைக் செக் புக், ஏடிஎம் கார்டு எக்ஸெட்ரா. தேர் இஸ் எ லிமிட் on number of ATM card withdrawals from other bank ATMs only. இதில் வந்து இவங்க புக்கு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணவொடனே அவங்க என்ன கொடுத்துருவாங்க அப்படின்னா செக் புக் கொடுத்துருவாங்க, ஏடிஎம் கார்டு கொடுத்துருவாங்க. அதில் இத்தனை லிமிட் இருக்குது, இவ்வளோ தடவை தான் எடுக்கணும், இவ்வளோ வேறு ஏடிஎம்மில் வந்து வேறு பேங்க்கோட ஏடிஎம்மில் எடுத்தால் இவ்வளோ அமௌண்ட் வந்து அதுக்கு சார்ஜ் பண்ணுவாங்க அப்படின்லாம் இருக்குது. ஏ மினிமம் பேலன்ஸ் ஷுட் பி மெயின்டைன்ட் இன் திஸ் டெபாசிட் அக்கௌண்ட்டை. சேவிங்ஸ் பேங்க் அக்கௌண்ட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதில் மினிமம் பேலன்ஸ், அது ஒவ்வொரு பேங்க்குக்கும் வேரி ஆகும். சில பேங்க்கில் 1000 ரூபான்னு சொல்லுவாங்க, சில பேங்க்கில் 500 ரூபான்னு சொல்லுவாங்க. மினிமம் பேலன்ஸ் அதில் இருக்கணும். அதர்வைஸ் பெனல் இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜ்டு. அப்படி நம்ம மினிமம் அமௌண்ட் வைக்காமல் இருந்தோம் அப்படின்னா அதுக்கு வந்து அவங்க பெனால்ட்டி போடுவாங்க. தென் பியாண்ட் அ நம்பர் செக் புக் இஸ் அவைலபிள் ஃபார் எ ஃபீ. வந்து அவங்க செக் புக் வந்து நம்ம கேட்கறது அந்த மாதிரி 20 லீஃபோ இல்லை 60 லீஃபோ அப்படி இருக்கும். அது தீந்துருச்சு அப்படின்னா நம்ம வந்து ஃபீஸ் எவ்வளோ அமௌண்ட் சொல்கிறாங்களோ அது மினிமம் அமௌண்ட்டை கட்டிட்டு செக் புக் வாங்கிக்கலாம். நாமினேஷன் கேன் பி ரெஜிஸ்டர்ட். அதே மாதிரி இந்த நம்ம அக்கௌண்ட்டுக்கு வந்து ஒரு நாமினியை நம்ம ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு அடுத்தது யார் அதை வந்து அந்த அக்கௌண்ட்டை மெயின்டைன் பண்ணலாம் அப்படிங்கிறது. தென் சேலரி அக்கௌண்ட் இஸ் எ டைப் ஆஃப் சேவிங்ஸ் அக்கௌண்ட் ஆஃபர்ட் டு சேலரிடு எம்ப்ளாயீஸ் இன் வித் 0 பேலன்ஸ் இஸ் பெர்மிட்டடு. இது சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் என்னென்ன இருக்குது அப்படின்னா சேலரி அக்கௌண்ட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதில் வந்து என்னென்னா எம்ப்ளாயீஸுக்கு வந்து அந்த மாதிரி சேலரி அக்கௌண்ட்டை ஓப்பன் பண்ணிக்கலாம், அவங்களோட சேலரி வந்து மாதம் மாதம் அதில் கிரெடிட் ஆயிரும். அப்போ அவங்க வந்து அதில் இவ்வளோ மினிமம் இவ்வளோ பேலன்ஸ் வச்சுருக்கணுங்கிற அவசியம் இல்லை, 0 பேலன்ஸ் அதில் இருந்தால் போதும்.
சம் பேங்க்ஸ் ஆஃபர் ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டி, சில வங்கிகளில் வந்து ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டியும் கொடுக்குறாங்க. ஓவர் டிராஃப்ட் அப்படின்னா நம்ம அக்கௌண்ட்டில் நம்ம அமௌண்ட்டு இருக்கு விட கொஞ்சம் அதிகமாக நம்மளுக்கு பணம் தேவையாக இருக்குது அப்படின்னா நம்ம அங்கே ரெகுலர் கஸ்டமர், நம்ம அடிக்கடி பேங்க்கில் போய் பணம் எடுக்கிறோம் போடுறோம் அப்படின்னு நம்ம மேலே நம்பிக்கை இருக்குது. அந்த சூழ்நிலையில் மேனேஜர் வந்து என்ன பண்ணலான்னா நம்மளுக்கு அந்த நம்ம அக்கௌண்ட்டில் இருக்கிறத விட அதிக கொஞ்சம் பணம் வந்து அதிகமாக தரலாம். இது ஓவர் டிராஃப்ட் ஃபெசிலிட்டிஸ். வங்கி மேல்வரை பட்டு அண்ட் அக்கௌண்ட் இன்ஆக்டிவ் ஃபார் எ லாங் பீரியட் வில் பிகம் டார்மெண்ட் அக்கௌண்ட்டை. ஒரு அக்கௌண்ட் வந்து நம்ம ஓப்பன் பண்ணிவிட்டு அது ஆக்டிவாக இல்லை, நம்ம அதில் பணம் போடுறதோ எடுக்கிறதோ இல்லாமல் அப்படியே இருந்துச்சு அப்படின்னா அது வந்து கொஞ்ச நாளில் அவங்களே பேங்க்கில் என்ன பண்ணிடுவாங்க, க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஓகேயா? அடுத்தது கரண்ட் டெபாசிட். கரண்ட் டெபாசிட் அப்படின்னா நடப்பு வைப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். நடப்பு வைப்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப திஸ் அக்கௌண்ட் இஸ் சூட்டபிள் ஃபார் பிஸ்னஸ் இன்ஸ்டிடியூஷன்ஸ். இந்த கரண்ட் அக்கௌண்ட், ஏன்னா கரண்ட் அக்கௌண்ட் சேவிங்ஸ்னால் நம்ம எப்போயாவது வேணால் மாதம் ஒரு தடவை அப்படி இருக்கும். கரண்ட் அக்கௌண்ட் அப்படின்னா டெய்லி கூட இந்த பிஸ்னஸ் இன்ஸ்டியூஷன்லாம் டெய்லியும் நிறையா பணம் வரும், வெளியில் கொடுப்பாங்க, அந்த மாதிரி டெய்லியும் ட்ரான்சாக்ஷனே அதிகமாக இருக்கும். அதனால் பிஸ்னஸ் இன்ஸ்டியூஷன்ஸுக்கு சூட்டபுளாக இருக்கக்கூடிய அக்கௌண்ட் டெபாசிட் எது அப்படின்னா கரண்ட் டெபாசிட். இண்டிவிஜுவல்ஸ் டூ கேன் ஓப்பன் திஸ் அக்கௌண்ட்டை, தனி நபர்கள் கூட இந்த கணக்கை தொடங்க முடியும். எ ஹையர் மினிமம் பேலன்ஸ் ஷுட் பி கெப்ட் இன் திஸ் அக்கௌண்ட். இதில் வந்து மினிமம் பேலன்ஸ் அதிகமாக இருக்கும். இந்த கணக்கில் குறிப்பிட்ட தொகை குறைந்தபட்ச இருப்பாக கட்டாயம் வைத்திருக்கணும், இல்லைன்னா இந்த தண்டனை வட்டி விதிக்கப்படும் அப்படின்னு சொல்கிறாங்க. இஃப் நாட் பீனல் இன்ட்ரெஸ்ட் இஸ் சார்ஜில் தண்டனையாக அதுக்கு எவ்வளோ அமௌண்ட்டோ அதே அமௌண்ட் வாங்குவாங்க. நோ இன்ட்ரெஸ்ட் இஸ் பெய்ட் ஃபார் த பேலன்ஸ் ஆஃப் திஸ் அக்கௌண்ட்டை. கரண்ட் டெபாசிட்டுக்கு வந்து எந்த இன்ட்ரெஸ்ட்டும் கொடுக்க மாட்டாங்க. சம் பேங்க்ஸ் ஹவ் ஸ்டார்டட் ஆஃபரிங் இன்ட்ரெஸ்ட் ஆன் தீஸ் அக்கௌண்ட் பேலன்சஸ். சில வங்கிகள் வந்து இந்த கணக்கில் இருக்கக்கூடிய இருப்பு தொகைக்கு வட்டி வழங்க முன் வந்திருக்காங்க இப்போ. ஆனால் யூஸ்வலாக இதுக்கு கரண்ட் அக்கௌண்ட்டுக்கு இன்ட்ரெஸ்ட் கிடையாது. தர் இஸ் நோ லிமிடேஷன்ஸ் ஆன் டெபாசிட்ஸ் ஆஃப் செக்ஸ் ஆர் வித்ராயல்ஸ் ஃப்ரம் திஸ் அக்கௌண்ட். இந்த கணக்கில் வந்து வங்கி கட்டணம், இந்த கணக்கு வட்டி வழங்கிட முன் வந்திருக்காங்க. வங்கிகள் இந்த கணக்குக்கு வந்து வங்கி கட்டணம் வசூலிக்கலாம். வங்கி மேல்வரைப்பட்ட வசதியை நடப்பு கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களுக்கும் கொடுக்குறாங்க. இதில் வந்து காசோலை மூலம் செக்கு மூலமாக வந்து வைப்பு செய்வது அல்லது திரும்ப பெறுவது தொடர்பான நடவடிக்கைகளில் உச்ச வரம்பு எண்ணிக்கை வரம்பு எதுவும் இல்லை. சேவிங்ஸ் அக்கௌண்ட்டில் இருக்கிற மாதிரி இதில் வந்து இவ்வளோ இத்தனை தடவை தான் எடுக்கணும், எத்தனை தடவை தான் பணம் செக்கு கொடுக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் இல்லை. இதில் வந்து லிமிட் கிடையாது, நோ லிமிட்டேஷன். கிரெடிட் வர்த்தினஸ் ஆஃப் கரண்ட் அக்கௌண்ட் பிஸ்னஸ் கஸ்டமர்ஸ் ஆர் ஷேர்ட் அமாங் பேங்க்ஸ். அதே மாதிரி நடப்பு கணக்கு வைத்திருக்கும் வாடிக்கையாளர்களின் கடன் தகுதியினை வங்கிகள் தங்களுக்குள் பகிர்ந்து கொள்கின்றன அப்படின்னு சொல்கிறான். சரியா? இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது வந்து என்ன அப்படின்னா டிமாண்ட் டெபாசிட், கேட்பு வைப்புகள். கேட்பு வைப்புகளில் தான் சேவிங்ஸ் அண்ட் கரண்ட் டெபாசிட். அடுத்தது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா டைம் டெபாசிட், கால வைப்பு அப்படின்னு சொல்கிறோம். இது இன்க்ளூட் ஃபிக்ஸ்டு டெபாசிட் அண்ட் ரெக்கரிங் டெபாசிட் விச் ஆர் ரீபேயபிள் ஆஃப்டர் எ பீரியட். இது வந்து ஒரு குறிப்பிட்ட காலம் முடிந்த பிறந்தான் இதை கொடுப்பாங்க. ஓகேயா? அதுக்கு சேவிங்ஸ் பேங்க் அப்படின்னு சேவிங்ஸ் டெபாசிட் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு வேணுங்கிறப்ப அதை எடுத்துக்கலாம். அதாவது டிமாண்ட் டெபாசிட், கேட்பு வைப்புகள் அப்படின்னு பார்க்குறப்ப நம்மளுக்கு எப்போ தேவைப்படுதோ அப்போ எடுத்துக்கலாம். இது வந்து அந்த குறிப்பிட்ட காலம் முடிந்த பிறம் தான் கொடுக்கறது தான் கால வைப்புகள் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிக்ஸ்டு டெபாசிட் செட் அண்ட் அமௌண்ட் இஸ் டெபாசிட்டட் ஃபார் எ ஃபிக்ஸ்டு பீரியட் ஃபார் எ ஃபிக்ஸ்டு ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட். ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின் திருப்பி செலுத்துகின்ற வகையில் நிலையான வைப்புகள், தொடர் வைப்புகள் இதில் வைக்கும். ஒரு நிலை வைப்பு அப்படின்னு பார்க்குறப்ப ஒரு தொகையை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு ஒரு குறிப்பிட்ட வட்டிக்கு வைப்பு செய்கிறது தான் நிலை வைப்பு அப்படின்னு சொல்கிறோம். எஃப்டிஆர் ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரெசிப்ட் இஸ் கிவன் டு த டெபாசிட்டர். நம்ம இப்போ ஒரு 1 lakh இருக்குது, 1 lakh வந்து டெபாசிட் பண்ணுறோம் அப்படின்னா ஒரு 5 இயர்ஸுக்கு அவ்வளோ 2 இயர்ஸுக்கோ 3 இயர்ஸுக்கோ அது மாதிரி பண்ணுறோம் அப்படின்னா அவங்க ஒரு ரெசிப்ட் கொடுப்பாங்க. அதில் என்னென்ன இருக்கும் அப்படின்னா ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் இஸ் ஹையர் தேன் சேவிங்ஸ் அக்கௌண்ட். அதில் எல்லா டீட்டெயிலும் இருக்கும். எந்த கஸ்டமரோட நேம், எவ்வளோ அமௌண்ட்டு போட்டிருக்காங்க, எவ்வளோ நாளைக்கு போட்டிருக்காங்க, எத்தனை வருஷத்துக்கு போட்டிருக்காங்க, அதுக்கு எவ்வளோ இன்ட்ரெஸ்ட்டு, மெச்சூரிட்டி பீரியடில் எவ்வளோ அமௌண்ட் அவங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிறது எல்லாமே அந்த டீட்டெயிலாம் அதில் இருக்கும். இது வந்து சேவிங்ஸ் அக்கௌண்ட்டை விட ஃபிக்ஸ்டு டெபாசிட்டில் இன்ட்ரெஸ்ட் அதிகம். அண்ட் த டேட் ஆஃப் மெச்சூரிட்டி த பிரின்சிபல் அலாங் வித் இன்ட்ரெஸ்ட் ஃபார் த ஃபிக்ஸ்டு பீரியட் இஸ் பெய்டு. அந்த மெச்சூரிட்டி பீரியடில் இப்போ 2 இயர்ஸ் முடிஞ்சிருச்சுன்னா அந்த டேட்டில் அவங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டோட பிரின்சிபல் அமௌண்ட்டும் சேர்த்து கொடுப்பாங்க. ஏ கஸ்டமர் கேன் அப்டைன் லோன் பை டெபாசிட்டிங் எஃப்டிஆர். இந்த ஃபிக்ஸ்டு டெபாசிட் ரிசிப்டை வச்சு நடுவில் நம்மளுக்கு பணம் வேணும் அப்படிங்கிறப்ப லோன் கூட வாங்க முடியும்.
premature withdrawal of cash is also allowed for payment of penal charges and it carries no interest. Premature அப்படினா இப்ப 5 வருஷத்துக்கு போட்டுருக்காங்க அதுக்கு முன்னாடியே பணம் தேவைப்படுது அப்படினா அதை எடுத்துக்க முடியும் ஆனா அதுக்கு வந்து penal charges அதாவது தண்டனை தொகை அப்படினு கொஞ்சம் வசூலிப்பாங்க அதுக்கு வந்து இன்ட்ரஸ்ட் தர மாட்டாங்க partial withdrawal also allowed அதே மாதிரி இப்ப 5 lakhs போட்டுருக்கோம் நமக்கு ஒரு 2 லட்சம் வேணும் அவசரமா தேவைப்படுதுன்னா அது மாதிரி பாதி கூட எடுத்துக்க முடியும் fixed deposit period can be 1 month to 10 years ஒரு மாசத்துக்கு கூட போடலாம் 10 வருஷம் வரைக்கும் கூட போடலாம் FD is also called term deposit இந்த நிலை வைப்பு வந்து கால வைப்பு அப்படினு சொல்லலாம் அடுத்து recurring deposit RD தொடர் வைப்பு இதுல வந்து என்னன்னா certain sum is deposited in the account every month for 1 year or 5 years or agreed period fixed deposit அப்படினா ஒரு லம்பா ஒரு அமௌண்ட் அப்படியே போட்டு வச்சிரறது recurring deposit அப்படினா மாசம் மாசம் ஒரு குறிப்பிட்ட தொகையை போடலாம் அது ஒரு வருஷத்துக்கா இருக்கலாம் இல்ல 5 வருஷத்துக்கு எவ்வளவு அந்த பேங்க்ல என்ன ஸ்கீம் இருக்கோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம அதை போட்டுக்கலாம் interest rate is more than savings deposit and almost equal to fixed deposit இந்த ஆர்டிக்கும் வந்து எப்படி ரேட் இன்ட்ரெஸ்ட் ரேட் எப்படி இருக்கும் அப்படின்னா சேவிங்ஸ் டெபாசிட்டை விட அதிகமாக இருக்கும் ஆனால் ஃபிக்ஸ்ட் டெபாசிட்டுக்கு ஆல்மோஸ்ட் ஈக்குவலாக இருக்கிற மாதிரி இருக்கும் அட் த எண்ட் ஆஃப் தி பீரியட் த டெபாசிட் அமௌண்ட்ஸ் அலாங் வித் த இன்ட்ரெஸ்ட் ஆர் ரிட்டர்ன் டு த கஸ்டமர் அவங்க எவ்வளோ வருஷத்துக்கு போட்டிருக்காங்களோ அந்த பீரியட் முடிஞ்ச உடனே அவங்களுக்கு அந்த அமௌண்ட்டும் இன்ட்ரெஸ்ட்டும் சேர்த்து தருவாங்க ப்ரீமெச்சூர் க்ளோசிங் இஸ் அலவுட் வித் அ சார்ஜ் ஆர் டிடக்ஷன் இதுலேயும் அதே மாதிரி ப்ரீமெச்சோர்ட ஃபெசிலிட்டி இருக்குது முன்னாடியே வேணும்னா வாங்கிக்கலாம் அந்த கொஞ்சம் அமௌண்ட் பிடிச்சிட்டு கொடுப்பாங்க இட் இஸ் ஐடியல் ஃபார் பர்சன்ஸ் ஹேவிங் ரெகுலர் இன்கம் டு சேவ் அண்ட் ரிசீவ் எஸ் லம்சம் இது யாருக்கு சூட் ஆகும் அப்படின்னா மாத சம்பளம் வாங்குறவங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட தொகையை வந்து இதில் போட்டுகிட்டே வந்தாங்க அப்படின்னா கடைசியாக ஒரு அதிக பெரிய தொகை வந்து அவங்களுக்கு கிடைக்கும் எனி இன்ஸ்டிடியூஷன் கேன் ஓப்பன் ஆர்டி அக்கௌண்ட் அதே மாதிரி தனிநபர் மட்டும் இல்லாமல் நிறுவனங்களும் இதில் வந்து ஆர்டி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ண முடியும் மைனஸ் ஆர் ஸ்டூடெண்ட்ஸ் கேன் ஓப்பன் திஸ் அக்கௌண்ட் அதாவது இளவர 18 வயசு கம்மியாக இருக்கிறவங்க ஸ்டூடெண்ட்ஸை கூட இதில் ஓப்பன் பண்ண முடியும் லோன் அகைன்ஸ்ட் திஸ் டெபாசிட் ஆல்சோ ப்ரொவைடட் பை சம் பேங்க்ஸ் இந்த ஆர்டி நம்ம போட்டுகிட்டே வரோம்ல அதுலேருந்து கூட நம்மளால் லோன் வாங்கிக்க முடியும் ஓகேயா இது வரைக்கும் நம்ம பார்த்துருக்கோம் அடுத்தது நம்ம வந்து கிராண்டிங் லோன்ஸ் அண்ட் அட்வான்சஸ் நாளைக்கு பார்ப்போம் ஓகே ஸ்டூடெண்ட் நீங்கள் ஒரு தடவை இதை படித்து பாருங்க ஓகே தேங்க்யூ